வெல்கம் டு டெல்டா கிச்சன். இன்றைக்கி நம்ம கோவக்காய் வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் 2 கிலோ வாங்கியிருக்கிறேன். நம்ம காய்கறி மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே இது கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் கிராமங்களில் வந்து அதிகமான இடத்துல இது நிறைய இடத்துல இருக்கும், கொடிகள்லேயே படர்ந்துருக்கும். இது வந்து நம்ம எப்படி கோவக்காய் வத்தல் போடலான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கோவக்காய் வந்து எடுத்துகிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரோமனையில் கட் பண்ணாலும் ஓகே, இல்லை கத்திலனாலும் நீங்கள் ரவுண்ட் ரவுண்டாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாக இல்லாமல் தனிமனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து அதிகமான மருத்துவ குணம் உள்ள ஒரு காய். இது வந்து நீங்கள் முழுகிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு அடுப்பு ஆன் பண்ணிடுங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். இது மாதிரி கிளறி கிளறி விட்டுக்கோங்க. பழமாக இருந்துச்சுன்னா அறியாமல் விட்டு தூக்கி போட்டுறாதீங்க. எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் தான், எதுவும் வேஸ்ட்டு கிடையாது. இந்த ரெட் கலராக உள்ளதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழம் தான், அறியாமல் விட்டுறாதீங்க. இந்த பாருங்கள் ரெட் கலராக இருக்குது. எல்லாத்தையுமே அரிஞ்சு போட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க, கறிக்க ஆரம்பிச்சிடும் வடகம். இது வந்து நம்ம கொத்தவரங்காய் மாதிரி தயிரெலாம் போடணும் அவசியம் இல்லை. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மாடியில் ஒரு துணி விரித்து துணியில் காய போட்டுடலாம். 2 நாள் நீங்கள் தொடர்ந்து காய போடுங்க. காய போட்டிங்கன்னா நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். நம்ம 2 கிலோ கோவக்காவத்தில் காய போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சின்னதாக நமக்கு கிடச்சிருக்குன்னு. இவ்வளோதான் நமக்கு கிடச்சிருக்க குவான்டிட்டி. ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இதை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொறிக்கணும். ரொம்ப ஆண்டில் வச்சு பொறிச்சிங்கன்னா சீக்கிரமே கருகிடும். கருகிடுச்சுன்னா கசக்கும். ஆல்ரெடி வந்து கோவக்காய் வந்து கசக்கிறது தான். நீங்கள் ஆண்டில் வச்சு செஞ்சிங்கன்னா கருகிடும். கருகிடுச்சுன்னா ரொம்ப கசக்கும், சாப்பிட முடியாது. நம்ம இந்த மாதிரி வறுத்து சாப்பிட்டோம்னா நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெல்டா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.